அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அந்த உயர்கல்வி அட்மிஷன் சம்மந்தப்பட்ட தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வருஷத்தில் 2023-24 என்னெல்லாம் பண்ணலாம், இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடித்தாச்சு, அடுத்து அவங்களாம் என்ன பண்ணலாம், என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம் அந்த வீடியோவில் கொடுக்கலான்னு இருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பண்ணி வைங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிஞ்சாது. ஸோ ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இன்ஜினியரிங்கு, மெடிக்கலு, வெட்டர்னரி, ஃபிஷரிஸ், அக்ரி, இந்த மாதிரி கோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி, கட் ஆஃப் என்ன, மார்க் எவ்வளோ இருக்கணும், இப்போ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எப்படி போச்சு, எவ்வளோ சீட்டு கிடச்சிது, சிலபஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன்லாம் எப்படி இருக்கும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு எப்படி, இந்த மாதிரி மொத்த விஷயங்கள்லாம் நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது. ஸோ இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, இவங்கெல்லாம் சேனல் வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அது இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது, நம்ம கேடிவி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த குரூப்பு லிங்க் எங்கன்னா, நம்ம இந்த ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க, அவங்களும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். நானும் சில கருத்துக்கள் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பு லிங்க் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாேருக்கும் பெட்டராக இருக்கும். அதோட இன்னும் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் கேட்குற டைமில் என்ன ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் உடனுக்குடனே எப்படி கிடைக்கிறதுனால பேசலாம். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, ப்ளஸ் டூ முடித்தாச்சு, எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னாவே கோர்ஸ் முடிஞ்சது, அவ்வளோதான். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, மெடிசின் போகிறவங்க எல்லாம் நீட்டு அவசியம், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், பிஎஸ்சிலே நர்சிங் இருக்குது, இதுக்கு அப்புறம் பிவிஎஸ்சி கோர்ஸு, வெட்டர்னரி கோர்ஸு, இதுக்கு எல்லாமே நீட்டு பேஸ்டு தான். நீட்டு யூஜி நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கணும். அது கூட டைம் ஒன்று இருக்குது, 6ஆம் தேதி ஏப்ரல் 6 வரைக்கும் டைம் இருக்குது, பண்ணலைன்னா பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, யூஜி போகணும், ஆல் யூஜி கோர்சஸ் போகணும், பிஏ, பிகாம், பிஎஸ்சி இந்த மாதிரி கோர்சஸ் போகணும்னா க்யூட்டு, ஆல் இண்டியா லெவலில் க்யூட்டு முடிஞ்சுது ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இனிமேல் ஸ்டேட் லெவலில் வரும்பொழுது நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ஓப்பன் பண்ணுவாங்க உங்கள் ரிசல்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம், அது யூஜி கோர்சஸுக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர், வெட்டர்னரி, ஃபிஷரிஸ் இதுக்கெல்லாமல் பார்த்தோம்னா ஜூலை வாக்கில் தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அப்ளிகேஷன்லாம் அப்போ தான் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தகவலும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம், வீடியோஸ்லாம் இருக்குது. ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களோடு கொடுத்துருக்கேன், பாருங்கள். இதுக்கு முன்னாடி எப்படி அட்மிஷன் நடந்துச்சு, அடுத்து எப்படி இருக்கும், இந்த வருஷம் என்ன கட் ஆஃப்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்து அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். Thank you for watching KTV School.